வணக்கம் வந்தனமே நமஸ்கார் வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல் ஒரு அற்புதமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். ரெண்டு பாட்டு பார்க்க போகிறோம். திருவாசகத்திலிருந்து ரெண்டு பாட்டு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம முக்தி பேர் போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா? இறைனா என்ன, இறை தன்மைனா எப்படி இருக்கும், போனால் இந்த பூமிங்கிறது வந்து இன்ப துன்பம் சேர்ந்தது தான், இன்பம் வரும்போது பிரச்சனை இல்லை, துன்பம் வரும்போது கசப்பாக இருக்குது, சரி இப்போ துன்பமே அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டும்போது பிரவாநிலை அப்படிங்கிறது தான், இறைவனோடு போய் ஒன்றரை களத்தில் அப்படிங்கிறது தான் ஒரு வழி அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சு அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த பயணப்படக்கூடிய அந்த பாதையில் போகும்பொழுது இறைவனை வந்து அப்படியே எந்நேரம் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நம்மளை நாமளே உயர்த்திக்கும் பொழுது ஒரு சில மாறுதல்கள்லாம் நமக்கு ஏற்படும், ஒரு சில அனுபவங்கள், சராசரியான மனித வாழ்விற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிறைய அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். இது எல்லா மனிதர்களுக்குமே பொது, ஏதோ இதுக்குன்னு தனியாக பிறந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனம் அமைதி அடைய 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 இதில் போல் இருக்கக்கூடிய அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலைகள் நமக்கு புலப்பட்டுக்கிட்டே வரும். இது எல்லாத்துக்கும் ஒரு போல் இருக்குமானா? இல்லை, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி உண்டான அனுபவங்கள் இருக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை போகும்பொழுது இதெல்லாம் ஒன்றாயிரும். அது வரைக்கும் அனுபவங்கள் வேறுபடும். சரி, இப்படி நம்ம வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம மனதிலையும் கூட பார்த்தியா, இதுக்கு முன்னாடி இப்படி இல்லைப்பா, சாமியை கும்பிட ஆரம்பித்தோன்னா நமக்கும் இந்த ஒரு நிலைமை வந்துருச்சு பார்த்து இல்லை அப்படின்னு ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் இல்லையா மனசுக்குள்ளே வரதானே செய்யும், ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வரதானே செய்யும். அந்த வந்து நம்மோடு வச்சுக்குவோமா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் அது பண்ணுறதில்ல, அதை நம்மோடே தூக்கிட்டு சுமக்கிறதே தப்பு, அதை அடுத்தவங்க கிட்டையும் சொல்லிவிட்டு அவங்க அப்படியேப்பா நமக்கெல்லாம் இன்றைக்கி இப்படி வாய்க்குமோன்னு சொல்லும்போது நமக்கு அப்படி குழுக்குழுன்னு இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம அப்படி ஒருத்தங்கக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருப்போம், அது நமக்கு திருப்ப நடக்கும்போது நமக்கு ஒரு குழுக்குழுன்னு இருக்கு இல்லையா? இது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் 100%க்கு 100% தவறு தான். அப்போ இது தவறுன்னு சொல்லும் பொழுது பெரியவர் யாரோ ஒருத்தர் இப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அட அவரே எல்லாம் தெரிஞ்சவரே அப்படி நடந்துக்கல அப்போ நம்ம வந்து அப்படின்னு ஒரு 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 உத்வேகம் வரும் இல்லையா? நமக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆள் கிடைக்கும் போது நல்லாயிருக்கும் இல்லையா? மாணிக்க வாசிய பெருமான் இருக்கிறார். இதனுடைய தோழி ஒருத்தங்க அனுப்பிச்ச பாட்டு பாருங்க, திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பாட்டு, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். மாணிக்க வாசிய பெருமான் தன்னை எந்த இடத்தில் வைத்து இறைவன் கிட்ட வேண்டார் பாருங்கள், அவர் எல்லா நிலையும் அடைந்தவர், இருந்தும் அவரை தன்னை எந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு பாருங்கள். கொம்பரிலா கொடி போல, கொடி படர்ந்து போகுது பார்த்தீங்களா, அது படர்வதற்கு கொம்பு இல்லைன்னா அந்த கொடினால் படர முடியுமா? படரக்கூடிய கொடி வந்து கீழே போகாது, படர்ந்து தான் போகிறதுக்கு அது கொம்பு வேணும். அப்படி போல் இருக்கக்கூடிய ஒரு கொடி நான், ஆனால் படர்வதற்கு கொம்பு இல்லை, கொம்பரில்லா கொடி போல சரிங்களா. அலமந்தனன் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், அலையிறேன், என்னால் முடியல, அப்போ பற்றுதற்கு ஏதும் இல்லாத ஒரு சூழலில் இருந்து தவிக்கிறேன் நான். யார் சொல்கிறா? மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார். கொம்பரில்லா கொடி போல அலமந்தனன், கோமளமே அழகுடைய தெய்வமே, ஒளிபுருந்தியவனே கோமளமே, நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி, அழகுடைய சாமி கோமளமே, வெம்புகின்றேனை விடுதி கண்டாய், அழகுடைய சாமியே பிடிக்க துன்பப்பட்டு புலம்புறனே, என்னை விடுவிக்கிறதுக்கு வரமாட்டியா, நீ ஒரு ஒரு பார்வை கூட நீ பார்க்க மாட்டேங்கிறிய. யார் பாடுறா? மாணிக்க வாசக பெருமான் பாடுறார். கொம்பரிலா கொடி போல அலமந்தனன் கோமளமே, வெம்புகின்றேனை விடுதி கண்டாய், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறியே, என்னை இந்த பிறப்பிலிருந்து விடுதலை கொடுத்து என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு வரவே மாட்டேங்கிறியே, கண்டுக்கவே மாட்டேங்கிறியே சாமி, துன்பப்படுறனே மகனான இங்கே அப்படிங்கிறார் பாருங்க. விண்ணவர் நணுக்கில்லா, விண்ணவர்ங்கிறது யார்? மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் எங்கே இருக்காங்க? அவர்களை வந்து உம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உம்பர் அப்படின்னா மேல் இருப்பவர்கள்னு அர்த்தம். விண்ணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேலே இருக்கக்கூடியவர்கள். விண்ணவர் நணுக்கில்லாமாம், தேவர்களுக்கே தெரியாத தெய்வமா? விண்ணவர் நணுக்கில்லா உம்பருளாய், தேவர்களே மேலே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு தெய்வமா? விண்ணவர் நணுக்கில்லா, விண்ணவர்னு சொல்லக்கூடிய தேவர்களே காண முடியாத அளவுக்கு உம்பருளாய், அவர்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய தெய்வமே மண்ணும் உத்திரக்கோசமங்கை அரசே, உத்திரக்கோசமங்கைங்கிற திருத்தலத்தில் பாடக்கூடிய பாட்டு, உத்திரக்கோசு மண்ணும் நிலை பெற்ற அப்படின்னு அர்த்தம், மண்ணுதல் அப்படின்னா நிலை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். மண்ணும் உத்திரக்கோசமங்கை அரசே, உத்தரக்கோசமங்கையில் வீற்றிருக்கக்கூடிய தெய்வமே, நிலை பெற்ற தெய்வமே அம்பரமே, அம்பரம்னா என்ன? மேலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஆகாசம்னு அர்த்தம். அம்பரமே நிலனே நிலம், அனலே நெருப்பு, காலொடு காத்து, அப்பு ஆனவனே, நீரும் ஆனவனே, ஐந்து பூதங்கள் இருக்குமே ஐந்து பூதங்களும் ஆனவனே, இவன் உன்னை நினச்சி தானே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்,
உங்கள் கடைக்கன் பார்வை கூட என் மேலே பட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய புலம்பலை சொல்லி ஈசனை பாராட்டுறார். எப்படி பாராட்டுறாரு? தேவர்களுக்கே தெரியாத, தேவர்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய தெய்வமே, முத்தரக்கோசம் அங்கே வீற்றிருக்கக்கூடிய நிலைவற்றிருக்கக்கூடிய அரசே, ஐந்து பூதங்களாக ஆன தெய்வமே அப்படிங்கிறார். ஸோ முதல் இரண்டு வரியில் வந்து தன்னுடைய புலம்பலை சொல்லி, அடுத்த ஒரு ரெண்டு வரியில் வந்து சாமியை பாராட்டி சொல்லிட்டார். யார் பாடுறது? நான் துன்பப்படுறேன்னு யார் பாடுறது? மாணிக்க வாசக பெருமான் பாடுறார். நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சின்ன சின்ன அப்படி மனோமாயையில் ஒன்று ரெண்டு அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சுதுன்னா சாமி அனுக்கிறக எனக்கு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது எதுக்கு நான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அந்த நான் என்ற தன்மை அடங்கி போயிடும். ஏன் இந்த மாதிரி என்னை காப்பாற்று ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, அந்த நான் என்ற தன்மை அடங்கி போயிடும். எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினப்பு மனதில் ஊனி ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா நான் என்ற தன்மையை ஒடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதுக்காக தான் இந்த ஒரு நிலையை காட்டி கொடுப்பதற்காக பெரியவர்கள் நமக்கு இந்த ஒரு அந்த வாழ்வாகவே அவர்கள் வாழ்ந்து காட்டினாங்க நமக்கு. இன்னொரு பாட்டு பாருங்க, ஆணை வெம்போரில். யானை வந்து போருக்கு போகுது இல்லையா, போருக்கு சண்டைக்கெல்லாம் யானையை கூட்டிகிட்டு போகிறோம்ல, அதுவாக போகுது, நம்ம கூப்பிட்டு போனோம். ஆணை வெம்போரில் கடுமையான இருக்கக்கூடிய, வெம்மை பொருந்திய கடுமையாக இருக்கக்கூடிய போரில், ஆணை வெம்போரில் குறும் தூறு என புலனால் அலைப்புன். அதாவது பாகம் வந்து யானையை ஓட்டிகிட்டு போகிறார் இல்லையா, அந்த யானை வந்து அந்த போருக்குள்ளே மூர்க்கத்தனமாக போகும்பொழுது அந்த பாகன் எந்த அப்படி அந்த யானை எப்படி செலுத்துவான்னா, அங்கு சன்னு சொல்ல சின்ன ஒரு தூர் தான், தச்சோடியானது. ஆனால் அங்கு சன்னு சொல்லக்கூடிய சிறு தூறு, அது தூறுனா என்ன, சிறு துரும்பாட்டு துணுன்னு இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பொருள் தான் அது, அதில் குத்திக்கிட்டே இருப்பான் இல்லையா. ஈட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது குத்தி அந்த யானைக்கு வந்து எப்படி உடம்பெல்லாம் புண்ணாய் ரணமாக இருக்கும் இல்லையா, அது குத்தி 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 அந்த யானைக்கு அந்த வெம்போரில் கலந்துக்கக்கூடிய அந்த யானைக்கு உடம்பு எப்படி ரணமாட்டிருக்கும், அவ்வளோ பெரிய உருவம், சின்ன ஒரு துரும்பு அதை ஒரு விளவெளான்னு ஆக்கிடுது பார்த்தீங்களா. அது போலமா அவர் சொல்கிறார் பாருங்கள், ஆணை வெம்போரில் குறும் தூறு என புலனால் அலைப்புண்டேனை. அந்த யானை எப்படி அந்த சின்ன அத்தச்சோடு உருவம் அந்த சின்ன ஒரு இரும்பு துண்டுனால அது அப்படியே வாடி வதங்கி போகுதோ, அதுபோல் நான் இருக்கணும் அணிக்கு வச பெருமான்னு சொல்கிறார். அதுபோல் அந்த ஆணை இருக்கக்கூடிய துன்ப நிலை போல் நான் இருக்கணும் பார்த்தீங்களா. எந்தாய் என்னுடையவனே, எந்தாய் விட்டுடுதி கண்டாய், என்னை ஏன் இப்படி என்னை விட்டுட்டியே, ஏன் நீ இப்படி பண்ணுற சரிங்களா, என்னை காப்பாற்ற வரமாட்டேங்கிற, என்னை விட்டுட்டியா அப்படின்னு கேட்குற, விட்டுடுதி கண்டாய் வினையேன் மனத்து. வினையேன்னு ஏன் சொல்கிறார், வினை இருக்க நல்வினையோ தீவினையோ ஏது வினை இருந்தாலும் பிறப்பு ஏற்படும், அப்படிப்பட்ட வினை உண்டானவனை வினையேனை வினையேன் மனத்து, நான் வந்து வினை செய்ததனால் வந்த பிறப்பு இது, என்னுடைய மனதில் பார்த்திங்கன்னா வினையேன் மனத்தேனையும். இந்த மனசு வந்து எல்லா சுகங்களையும் நுகர்வதற்குண்டான ஒரு விருப்பப்பட்டது. மனத்தேனை அப்படின்னு ஏன் சொல்கிறாரு, இந்த மனசு வந்து எல்லாத்தையும் நுகர்வதற்கு விருப்பப்பட்டது, அது தேன் போல சுவையாக இருக்கக்கூடியது. இந்த ஐம்புலன்களை வந்து நல்லா ஆட்டி படைச்சிருக்கக்கூடிய ஆறாவது புலன், இந்த இதனுடைய புலன் நுகர்வுனால் இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு ஏதுவான ஒரு கருவி மனம் அப்படிங்கிறது. மனத்தேனை பாலையும் கண்ணலையும் அமுதையும் ஒத்து ஊனையும் என்பினையும் உருக்கானின்று ஒருமையனே. இப்படி மனசு வந்து எப்படி எல்லாம் இந்த இனிமே தேன் போலவாம், பால் போலவாம், அதில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை போலமா, சர்க்கரை போலமா, அவ்வளோ இனிப்பாக இருக்கக்கூடிய இந்த சுகங்களெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த உடம்போடு இருக்கக்கூடிய இந்த என்புனை எலும்புன்னு அர்த்தம், ஊனையும் ஊன்னா இந்த சதை சரிங்களா, ஊனையும் என்புனை எலும்புன்னு அர்த்தம், என்பினையும் உருக்கான் என்ற ஒருமையினை. சாமி இந்ததோடெல்லாம் சேர்ந்திருந்து எனக்கு இன்னும் அந்த விருப்பங்கள் இருக்குது, அந்த மனதனுடைய அந்த ஒரு மாறுபாடான தன்மை இருக்குது, இதெல்லாம் நீக்காமல் இந்த உடல் விட்டு என்னை வந்து நீக்கி வெளியே கொண்டு போய் என்னோட ஒன்றரை கலக்காமல் என்னை இந்த ஒரு இடத்துல வச்சு பாடாப்படுத்துறிய, எப்படி போல் பாடாப்படுத்துகிற, அந்த யானை போரில் துன்பப்படுது அதுபோல் என்னை வந்து நீ பாடாப்படுத்துறதே, இது நியாயமா? அந்த யானை எப்படி அவ்வளோ பெரிய உருவம், அது எப்படி சின்னதான ஒரு இரும்பு துண்டில் கஷ்டப்படுறாரு போல் நான் மனசுன்னு சொல்லக்கூடிய அது இருக்குது, அது எதுக்கு உருவமே கிடையாது, அது ஒன்றுத்துக்குமே இல்லாது, அது என்னைய போட்டு இந்த வாட்டு வாட்டுதே, இந்த உடல்னு சொல்லக்கூடியது இருந்து இன்னைக்கு இருந்து நாளை கழியக்கூடியது, இது போட்டு என்னை போட்டு இந்த வாட்டு வாட்டுதே, என்னை இங்கிருந்து காப்பாற்றாமல் என்னை இப்படி வச்சிருக்கிறியே சாமி அப்படின்னு புலம்புறார். யார் புலம்புறா? மாணிக்க வாசக பெருமான் புலம்புறார். அவருக்கு சாமி அருட்காட்சி கொடுத்து
நல்லது ஒரு நிலை காட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்களா. அப்போது இதுக்கு தான் சொல்ல வந்தேன், பெரியவர் அவரே புலம்புறார், சிறியவர் நாம் அதை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 சின்ன ஒரு இதுதான் சரிங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. ஸோ நான் என்ற அந்த ஒரு நிலை அடக்கி ஆழ்வதற்காக நான்கிற அந்த ஒரு நிலை வந்து குன்றிடுச்சு அப்படின்னு சொன்னால் இறைங்கிறது இருக்குங்கிறது முழுமையாக நம்மளை வந்து ஆட்கொண்டோம். நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் பழகலை, இனிமேல் பழகிக்கலாம், அவ்வளோதான். அதற்கு இதுபோல் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூறிய நூல்களும் பெரியவர்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு சொற்பொழிவுகளும் கேட்பது, படிப்பது, உணர்வது, நம்ம வந்து ஆராய்ச்சி செய்வது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஏதுவான உதவாக இருக்கும். இறை நினப்பு என்றைக்கும் மனசோடு நிறுத்தி என் காரியம் நன்மையோ தீமையோ எதுவானாலும் இறை தந்தது அது சரியே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை வைத்து என்னை இறைவன் ஆள்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையோடு இருக்கும் பொழுது நான் என்ற தன்மை அப்படி அகன்று நம்மளை விட்டு விலகி போயிடும். ஸோ இந்த ஒரு நிலை வாய்த்து இந்த ஒரு நிலையை வந்து நம்மளுக்கு வந்து ஏதுவாக ஏற்படுத்தி கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு காரண கருவிகளாக இருக்கக்கூடியது. ஸோ இதை பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக நான் என்ற ஒரு தன்மை நீங்கி முழுமையாக இறைத்தன்மையோடு ஒன்றரை கலந்து முக்தி பெறு அனைவரும் பெறுவோமாக. ஸோ இதுதான் இன்றைக்கு நான் பதிவு. ஸோ அனைவருக்கும் சரஸ்வதி தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேந்திரங்கள். நான் உங்களுக்கு நன்றி.